வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீடு வாஸ்து பிரகாரம் கட்டலை அல்லது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம், அங்கே வாஸ்து பிரகாரம் இல்லை, இதனாலேயே நம்ம வீட்டில் பிரச்சனை ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் வாஸ்து பற்றி கவலையே பட வேண்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் முழு பலனையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை இதுதான் நீங்க முத தடவை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம இந்து சாஸ்திரத்துல ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கடைகளை கட்டுறோம் அப்படின்னா நிச்சயம் வாஸ்து சாஸ்திரப்படிதான் நம்ம கட்டுவோம். வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறபடி கட்டும்போது நம்ம வீடு முன்னேற்றமுடைய வீடாக நிச்சயம் இருக்குங்க. ஆனால் அப்படியும் சில குறைகள் வந்து அந்த வீட்டில் ஏற்பட்டுட்டுரும். ஏதோ சில தவறுகள்னால சில வாஸ்துல தவறுகள் ஏற்பட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம், அங்கே நம்ம வாஸ்துக்கள் பற்றி பேசவே முடியாது. நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவாக வாஸ்துங்கிறது வீடு கட்டுறதுக்கு மட்டும் அல்லங்க, பொதுவாக வாஸ்து வீடு கட்டுவதற்கு மட்டும் அல்லங்க, எல்லா பொருள்களிலுமே நம்ம வாஸ்து பார்க்கப்படுகிறது. எல்லா பொருள்களிலுமே நம்ம வாஸ்து பார்த்து அதை பயன்படுத்தும் போது நிச்சயம் நம்ம வீட்டிற்கு எந்த கெடுதலும் ஏற்படாதுங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க, வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாஸ்து தோஷம் நீங்கிறக்காகவே உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு பசுமையான நிறத்தில் உள்ள ஒரு படங்களையோ அல்லது ஒரு சின்ன தொட்டியில் ஒரு செடியை வளர்த்தாலே போதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி நிச்சயம் இந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் பசுமையான நிறத்தில் உள்ள செடிகளை வளர்க்கும் போது நிச்சயம் உங்களுக்கு வாஸ்து வராது. இது ஒரு ஐதீகமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சைக்கனி, அந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது எந்த விதமான வாஸ்து நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. எலுமிச்சை பழம் நேர்மறை ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியதுங்க. பொதுவாக அம்மன் கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பழம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றலை எலுமிச்சை பழம் அப்படியே வாங்கி நம்மகிட்ட பூசாரி கொடுக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல் நமக்கு வந்து சேருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருஷ்டியை கழிப்பருக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு எதிர்மறை தாக்குதலையும் இந்த எலுமிச்சை பழம் போக்கக்கூடியதாக இருக்குங்க. இதுக்கு ராஜகனின்னு சொல்லுவாங்க. பழங்கள்லேயே எந்த ஒரு தோஷமும் இல்லாத கனி எதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம்தான். இப்போது வாஸ்து பரிகாரத்திற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த எலுமிச்சை பழந்தாங்க. நீங்கள் வாஸ்து பிரச்சனை உள்ளவங்க 7 எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது இந்த 7 எலுமிச்சை பழத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற 4 மூலைகளிலும் 7 முறை சுத்தணும். அதாவது உங்கள் கையில் இப்போ 7 எலுமிச்சை பழம் இருக்குது, ஒவ்வொரு எலுமிச்சம்பழையும் ஒரு முறை எடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மூலையில் 7 முறை சுத்துங்க. 7 முறை சுற்றிட்டு அடுத்த கனி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 7 டைமு 7 முறை செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த மூலைக்கு வாங்க. இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இப்போ உங்கள் கையில் 7 எலுமிச்சம்பழம் இருக்குது, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கிழக்கு பக்கம் நீங்கள் 7 முறை சுத்தணும். அதுக்கடுத்தது 2வது பழத்தை சுத்தணும். அதுக்கப்புறம் 3வது பழத்தையும் 7 முறை சுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் 7 முறை சுத்தின பிறகு நீங்கள் மேற்கு பக்கம் வந்துடணும். இதே மாதிரி 7 பழங்களையும் 7 முறை சுத்தணும். அதுக்கப்புறம் தெற்கு மேற்கு, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரி 4 திசைகளிலும் நீங்கள் 7 பழங்களையும் 7 முறை சுத்திட்டு வரணுங்க. இப்போ நீங்கள் 4 திசைகளிலும் 7 முறை சுத்திய 7 எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணுங்க. ஒரு கத்தியை எடுத்துகிட்டு 7 எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் 2 கட் பண்ணிக்கணும். 2 கட் பண்ணதுக்கப்புறம் அதில் சிவப்பு நிறம் நீங்கள் குங்குமத்தை தடவுணுங்க. குங்குமம்னு இருக்குங்க, அது தடவக்கூடாது. கடைகள்லையே போனீங்கன்னா சுற்றி போடுறதுக்குன்னு தனியாக சிவப்பு நிற குங்குமம் தருவாங்க, அதைத்தான் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். இப்போது சிவப்பு தடவிய அனைத்து எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் வீட்டு 4 மூலைகள்லேயும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணுங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பிறகு முக்கியமாக உங்கள் கை கால்களை வெளியவே சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சனிக்கிழமை மட்டும்தான் செய்யணுங்க, மற்ற நாள்களில் செய்யக்கூடாது. வாரம் ஒரு முறை சனிக்கிழமை செய்யணும். காலையில் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் மாலையில் கூட செய்யலாம். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சால் போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்க. வாஸ்துனால ஏற்படும் குறைபாடும் உங்களுக்கு தோன்றாது.
அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் கூட நிச்சயம் வெளியே போயிருங்க. தீய சக்தி ஏதாவது இருந்தால் கூட நிச்சயம் வீட்டுக்குள்ளே வராது. பொதுவாகவே எலுமிச்சை பழத்துக்கு தீயவை எடுத்துக்கொண்டு நல்லவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்குங்க. மிகவும் முக்கியமான ஒரு அற்புத கனிதா இந்த எலுமிச்சை பழங்க. நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம முன்னோர்களோட ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அங்கே எலுமிச்சம்பழ மரம் இருக்குங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழ மரத்தை வளர்த்து வைங்க. வாஸ்து பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. அந்த மாதிரி எலுமிச்சப்பழ மரம் என்னால் வளர்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இந்த எலுமிச்சப்பழம் கனியை வைத்து பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.